வணக்கம், நான் ஜே எம் பஷீர். இன்னைக்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய இந்த நந்தனத்தில் இருக்கக்கூடிய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வணங்கியிருக்கோம். ஏன்னா இன்னைக்கு என்னுடைய பிறந்தநாள். இந்த பிறந்தநாளில் நான் தெய்வமாக வணங்கக்கூடிய ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவரனுடைய சிலைக்கு மாலை அணிவித்து இந்த தேசிய தலைவர் திரைப்படம் வெகு விரைவில் திரைக்கு வரணும்னு வேண்டியிருக்கேன். ஒவ்வொரு பிறந்த நாளும் நான் அஜ்மீர் தர்காவுக்கு தான் போவேன். இந்த வருடம் இந்த படம் வெகு விரைவில் திரைக்கு வர இருக்கிற காரணத்தினால இந்த படத்துக்கு காரணமாக இருந்த என் உற்ற நண்பர்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய அவருடைய காலடியில் வணங்கி இந்த படம் வெகு விரைவில் திரைக்கு வரணும்னு வேண்டியிருக்கேன். நிச்சயமாக ஐயா என்னுடைய ஆசையை பூர்த்தி செய்வார். ஏன்னா இந்த திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர்கிட்ட போன ஜென்மத்தினுடைய என்னுடைய புண்ணியமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எத்தனையோ நடிகர்கள்லாம் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு நடிக்க முடியாமல் போன சூழ்நிலை எனக்கு இந்த ஒரு பாக்கியம் கிடைச்சதுக்கு நான் நிச்சயமாக என் வாழ்நாள் முழுவதும் என் நண்பன் சௌத்ரிக்கு நான் கடமைப்பட்டிருப்பேன். அதே மாதிரி இந்த படத்தை வந்து வரலாற்று பிழைகள் இல்லாமல் கொண்டு செல்வதற்கு எனக்காக எல்லா பணிகளையும் விட்டுட்டு எங்கள் அண்ணன் நவமணி அண்ணன் வந்திருக்காரு. அவருக்கு என் வாழ்நாள் முழுவதும் நன்றி கடன்பட்டிருப்பேன். இந்த படத்தை வந்து எல்லா விஷயத்துக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிற என் நண்பன் பரவை சதீஷ் இவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் நிச்சயமாக நன்றியோடு இருப்பேன். ஏன்னா இந்த திரைப்படம் உருவாவது சாதாரண விஷயம் இல்லை. அதே போல் ஏஆர் பெருமாள் இந்த படத்தினுடைய புத்தகத்தை எழுதியவர், அதாவது முடிசூடா மன்னர் என்ற புத்தகத்தை எழுதியவர் அண்ணன் ஏஆர் பெருமாள் அவர்கள். அவர் ஐயாவுடைய எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. அவர் எழுதின இந்த புத்தகத்தை தழுவியது தான் இந்த கதை. அவருடைய பேரன் அண்ணன் ராமுத்தேவர் அவர்கள் இங்கே வந்திருக்காங்க. அவருக்கு என் வாழ்நாள் முழுவதும் நான் கடமைப்பட்டிருப்பேன். ஏன்னா இத்தனை நண்பர்கள்லாம் ஒன்று இணைந்து ஐயாவினுடைய பெருமையை உலகிற்கு எங்களால் சொல்ல முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம். ஏன்னா ஐயாவுடைய பெருமை நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே போயிருக்கிறது. ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனை இன்றைக்கு வந்து உலகத்திலேயே யாருமே கடவுளாக கொண்டாடுறதில்லை. ஏன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை தான் கடவுளாக கொண்டாடிட்டு இருக்காங்க. எந்த அரசியல் தலைவனுக்கும் எப்படிப்பட்ட உலகத்தில் இருக்கக்கூடிய அவ்வளோ பெரிய அரசியல் தலைவனுக்கும் இந்த பாக்கியம் கிடைச்சது கிடையாது. ஐயாவுக்கு மட்டும்தான் கிடச்சிருக்கு. ஐயாவுடைய இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு என்னுடைய போன ஜென்மத்துடைய புண்ணியம் எல்லாம் வல்ல இறைவனுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு என் வாழ்நாள் முழுவதும் கடமைப்பட்டிருப்பேன். நன்றி, வணக்கம். ஆனால் அரசியல் ரீதியாக இந்த படம் எடுக்க ரொம்ப லேட் ஆகுதா? இல்லை, அரசியல் ரீதியால் எங்களுக்கு எந்த ஒரு குறுக்கீடும் இல்லை. வரலாற்று விஷயங்களை சொல்லும்போது மிக ஜாக்கிரதையாக சொல்லணும்னு சொல்லி நாங்கள் எல்லாம் முயற்சி பண்ணிட்டுருக்கோம். இதுக்கு அண்ணன் நவமணி அண்ணன் எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கார். திமுக நீங்கள் இருக்கீங்க, நீங்களும் லாஸ்ட் டைம் வந்து எலெக்ஷன் நிற்கிறதுக்காக அப்ளிகேஷன் கொடுத்தீங்க, அது என்ன ஆச்சு? ஏன்னா நிறைய பேர் கொடுத்தாங்க, ஆனால் வந்து நல்ல ஃபேமிலியான பேசுகிறதா கூட கொடுக்க மாட்டாங்க. அதில் உள்கட்சி பூசல் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இல்லை, இது அரசியல் பேசக்கூடிய இடம் கிடையாது. என்னுடைய பிறந்தநாள் விழா இது. இந்த விழாவுக்காக ஐயா கிட்ட வந்திருக்கு. இது அரசியல் பேசக்கூடிய இடம் கிடையாது. உங்கள் சக நடிகர் நீங்கள் நடிகர் சக நடிகர் விஜய் வந்து கட்சி தொடங்கியிருக்காரு. இப்போ வந்து மாநாடு பண்ண போகிறாங்க. நிறைய அரசியல் கட்சி தலைவரை வந்து கூப்பிட்டுருக்காங்க. என்னைக்கு சக நடிகராக நான் கேட்குறேன், நீங்கள் உங்களை கூப்பிட்டுருக்காங்களா? இல்லை, என்ன அவர் கூப்பிடுவார் நான் எதிர்பார்க்கல. ஏன்னா அவர் விஜய் சார் வந்து எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. நானும் அவருடைய ஃபேன் தான். விஜய் சார் என்ன கூப்பிடுவா நான் எதிர்பார்க்கல. விஜய் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நிச்சயமாக வந்து அரசியலில் யார் வேணால் வரலாம். அவருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அவர் வரட்டும், அவருக்கு வாழ்த்துக்கள் தான். எந்த மாதிரி தாக்கத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க அரசியலில் 2026 தேர்தலில் விஜய் வளர்ந்து? விஜய் சாருடைய தாக்கம் வந்து இன்றைக்கி இளைஞர்கள்லாம் நிறைய பேர் அவர் பக்கம் போவான்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா தேர்தல் வந்தவங்க தான் தெரியும். நிறைய பேர் அது மாதிரி வரும்போது பார்த்திங்கன்னா மிக பிரமாண்டமாக வருவாங்க. அப்புறம் தேர்தலில் எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு விழாது. பட் இது ஓட்டு வாங்குறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா நான் அரசியலில் 25 வருஷமாக பயணிச்சிட்ருக்கேன். நான் இந்த தமிழக அரசியலில் எனக்கு தெரியும் ஓட்டு வாங்குறது சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாம் விசில் அடிப்பாங்க, கை தட்டுவாங்க, கூட்டம் கூடுவாங்க. உதாரணமாக நடிகர் வடிவேலுக்கு கூடாத கூட்டம் ஒன்றும் கிடையாது. என்ன அவர் சொன்ன கட்சிக்கெல்லாம் யாருமே ஓட்டு போடல. அது மாதிரி வடிவேலு மாதிரி ஆகிடக்கூடாது விஜய் சார். ஏன்னா மக்கள் ஓட்டு போடணுன்னா மக்கள் மத்தியில் இறங்கி வேலை செய்யணும். அவர் இறங்கி வேலை செஞ்சோன்னா அவருக்கு வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு. ரசிகர்கள்லாம் ரசிகர்கள்லாம் வந்து ஓட்டை கன்வெர்ட் ஆக மாட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. 100% ரசிகர்கள் ஓட்டு போட மாட்டாங்க சார். ஏன்னா கட்சி வேறு, ரசிகர்கள் வேலை சார். நான் ரஜினி சார் ஃபேனு, விஜய் சார் ஃபேன். பட் அவங்க எலெக்ஷன் வந்துட்டாங்கன்னா நான் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவோம். அது வேறு, இது வேறு, அரசியல் வேறு, கட்சி இது வேறு, சினிமா வேறு. குறிப்பிட்ட வாக்கை தான் அவர் வந்து பிரிப்பாருன்றாங்க. அது யாரோட வாக்காக இருக்கும்னு நினைக்கிறீங்க? குறிப்பிட்ட வாக்குகள் அவங்க என்ன சொல்கிறாங்க, கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் தலித்துக்கள் வாக்குகள் அவங்க பிரிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அது நிச்சயமாக நடக்காது சார். ஏன்னா இஸ்லாமியர்களும் தலித்துக்களும் வந்து இன்றைக்கி யார் பக்கம் இருக்காங்கன்னு உலகத்துக்கே தெரியும். அவர் அரசியல் இறங்கி கொஞ்ச நாள் பயணப்பட்ட தான் தெரியும் அவர். துணை முதல்வராக இப்போ பதவி வைத்து ஒரு சில நாட்கள், இல்லை அண்ணன் உதயநிதி அண்ணன் வந்து துணை முதல்வரானது இளைஞர்களுக்கெல்லாம் ரொம்ப வரவேற்கத்தக்க ஒன்று தான். ஏன்னா என்னை போன்ற இளைஞர்கள் தான் ஒரு இளைஞர்கள் தலைமையில் வேலை செய்யணும்னு ஆசைப்படுறோம். அவர் இளைஞரை தலைமை ஏற்றுக்கிறதுக்கு முதலமைச்சருக்கு நான் நன்றி தெரிவிச்சிருக்கேன். அண்ணன் உதய தலைமையில் வந்து தமிழ்நாடு இந்திய அளவில் உயரும் சார். இருப்பில் இருந்தார் உடனே வந்து திருவள்ளூரில் இது மாதிரி ஒரு சம்பவம் உடனே போனார்.
இதுதான் சார் இளைஞர்கள்ன்றது. உடனே தன் குடும்பத்தில் ஒரு இழப்புனா கூட, ஒரு நாட்டுக்கு ஒரு இழப்புன்றப்போ அந்த குடும்பத்தை விட நாட்டை காக்கிறவன் தான் தலைவன். நீங்கள் நாட்டை காக்கக்கூடிய ஒரு தலைவராக இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன் அண்ணன் இருக்கார் சார். இல்லை அது சினிமாவை தான் நம்ம பார்த்துருப்போம் திக் திக்குன்னு. நாங்கள் எல்லாரும் ப்ரே பண்ணிக்கணும் நல்லபடியாக வந்து இறங்கணும்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இறைவன் அவங்க நல்லபடியாக சேர்த்துட்டான். இனிமேல் விமான நிலையத்தில் வந்து அது மாதிரி பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும். நன்றி, வணக்கம்.